डियर स्टूडेंट, नेक्स्ट इंपॉर्टेंस ऑफ अकाउंटिंग, इंपॉर्टेंस ऑफ अकाउंटिंग, इंपॉर्टेंस ऑफ अकाउंटिंग और नाइन पॉइंट, नाइन पॉइंट नाइन नाइन पॉइंट अब नहीं पढ़ी। ओके फर्स्ट पाती सिस्टमैटिक रिकॉर्ड्स, फर्स्ट सिस्टमैटिक रिकॉर्ड मुरैयान पदिवेडुगल अब ऑल द ट्रांसैक्शन ऑफ अन एंटरप्राइज़ेस विच आर फाइनेंशियल इन नेचर आर रिकॉर्डेड इन ए सिस्टमैटिक वे इन द बुक्स ऑफ अकाउंटिंग। அதாவது ஒரு நிறுவனத்துடைய அனைத்து நிதி சார்ந்த நடவடிக்கைகளும் கணக்கேடுகளில் முறையான பதியப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ரெக்கார்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அண்டர் த அண்டர் காமன் ஹெட்ஸ் அண்டு சம்மரிஸ் ஆர் ப்ரிப்பேர்ட், சம்மரிஸ் ஆர் ப்ரிப்பேர்ட். பதிவேடுகள் பொதுவாக தலைப்புகளின் கீழ் வகைப்படுத்தப்பட்டு தொகுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்னால் இப்போது ஒரு பொருள் நான் செலவு பண்ணுறேன்னா வச்சுக்கேன், ஒரு செலவு பண்ணுறேன், அதுக்கு என்ன நம்ம எழுதுவோம் மேலே ஹெட்டிங்கில், எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்டிங் போடுவோம்லாம், எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்டிங் அப்படி போடுவோம். இல்லை நான் ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட், இல்லை ஒரு பொருள் நான் சேல் பண்ணுறேன் அப்போ சேல் அக்கௌண்ட். இதோ அதே மாதிரி தான் ஒரு பொருளை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன், ரிட்டர்ன் அக்கௌண்ட். என்ன ரிட்டர்ன் பண்ணுற, கேபிட்டல், அதாவது சேல் ரிட்டனா இல்லை பர்ச்சேஸ் ரிட்டனா. ஸோ அதை வந்து நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ ஹெட்டிங்கில் நம்ம போட்டு ஒரு முறையான ஒரு பதிவேடை வந்து ஒரு ஜேர்னலில், ஒரு முறையான ஒரு ஜேர்னலில் நம்ம வந்து கடைபிடிப்போம். ஸோ அதுக்கு தான் வந்து சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட், நிதிநிலை அறிக்கைகள் தயாரித்தல். எப்படி நம்ம தயாரிக்கலாம், results of business operations and the financial positions of the concern can be ascertained from accounting periodically through the preparations of financial statements, namely income statement or trading and profit and loss accounting and balance sheet. ஸோ என்னென்ன முறையான ஒரு நிதிநிலை அறிக்கை எதில் தயாரிக்கணும் அப்படின்னா, வருமான அறிக்கை அல்லது வியாபாரம் மற்றும் லாபம், லாப நட்ட கணக்கு, இருப்புநிலை குறிப்பு, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபினான்ஸுடைய காலமுறை தோறும் தயாரித்தல் மூலம் அந்த முடிவுகளை வந்து இயக்க முடியும், வணிகத்தினுடைய இயக்க முடிவுகளை வந்து நிதிநிலை மூலம் அறிய முடியும்னு சொல்கிறாங்க. ஒரு உரிமையாளருக்கு வந்து லாபத்தை வழங்குவதும் வணிகத்தினுடைய எதிர்கால வளர்ச்சியை நிதியும் அளிப்பது இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம சொல்லப்பட்டிருக்கு. திஸ் ஹெல்ப்ஸ் டு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் டு த ஓனர்ஸ் அண்ட் டு ப்ரொவைட் ஃபண்ட்ஸ் ஃபார் ஃபியூச்சர் க்ரோத் ஆஃப் த பிஸ்னஸ். ஓகேங்களா, இதுதான் வந்து Preparations of financial statements சொல்லுவாங்க. ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட், அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ரோக்ராஸ் என்ன அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ரோக்ராஸ்னா, வளர்ச்சியை மதிப்பிடுதல், வளர்ச்சியை வந்து மதிப்பிடணும். நம்ம எந்த அளவுக்கு வளர்ச்சியை மதிப்பிடணும்னா, ஒரு நிறுவனத்தில் வந்து நான் இந்த அளவுக்கு நான் சேல் பண்ணியிருக்கேன், இந்த டார்கெட் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன், அப்போ அந்த அச்சீவ் பண்ணதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸில் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கணும், ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ அந்த கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த டீட்டெயில்ஸ் மூலிமா ஒன்று ரெண்டு நம்ம கஸ்டமருடைய தேவை என்ன, கஸ்டமருடைய நீட் என்ன, ஸோ அவர்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அறிய முடியும். ஓகேங்களா, அதுதான் வந்து அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ரோக்ராஸ். அனலைசிஸ் அண்டு இன்டர்பிரியேட்டேஷன் ஆஃப் ஃபினான்சியல் டேட்டா கேன் பி டன் to assess the progress made in different areas and to identify the areas of weaknesses. அப்போ ஒரு நிதிச்சார் விவரங்களை வந்து பகுப்பாய்ந்து மற்றும் அந்த ஊழித்துணர்வு என்னென்ன நம்ம அதன் மூலமாக செஞ்சுருக்கிறோம், செயல்பாடுகள் என்ன, வளர்ச்சி என்ன, பலவீனங்கள் என்ன, இதெல்லாம் கண்டறியணும். அப்போ வணிகத்தினுடைய
நீர்மை தன்மைகளை வந்து லாப தன்மைகளை வந்து கடன் தீர்க்கும் திறன் ஆகியவற்றின் முழுமையான நிலையை வந்து நிறுவனத்தின் மூலம் கணக்கிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எயிட் டிசிஷன் மேக்கிங். அது எயிட் டிசிஷன் மேக்கிங், அதாவது முடிவெடுக்க உதவுதல். மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஏ ஃபார்ம் அஸ் டு மேக் ரவுண்டைன் அண்டு ஸ்ட்ராட்டஜிக் ரவுண்டைன் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸ் வைல் டிஸ்சார்ஜிங் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். டிஸ்சார்ஜிங் ஃபங்க்ஷன்ஸ், ஒரு நிறுவனத்தினுடைய நிர்வாகம் அதனுடைய பணி நிறைவேற்றுவதற்கு வழக்கமான மற்றும் செயல் தந்திர முடிவுகளை எடுக்க இது உதவுகிறது. தக்க முடிவுகளை எடுப்பதற்கு தேவையான உரிய தகவலை வந்து கணக்கியல் அளிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அக்கௌண்டிங் ப்ரொவைட்ஸ் த 11 டேட்டா டு மேக் அப்ரோப்ரியேட் டிசிஷன்ஸ், அதாவது தக்க நேரத்தில் வந்து அது முடிவு எடுக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியூச்சர்ஸ் பாலிசிஸ் அண்டு ப்ரோக்ராம்ஸ் கேன் பி பிளான்டு பை த மேனேஜ்மெண்ட் பேஸ்ட் ஆன் த அக்கௌண்டிங் டேட்டா பீரியட் ப்ரொவைடட். அங்கே பாருங்கள், அந்த தகவலை வந்து அடிப்படையில் எதிர்கால உடைய கொள்கைகளை வந்து திட்டங்களையும் நிர்வாகம் உருவாக்கப்படுகிறது. ஒரு அனலைசிஸ் பண்ணணும். நம்ம லாப நட்டத்தோடு நம்ம ஒரு தொழிலை நடத்தோம்னா நம்மளுக்கு என்னென்ன இடையூறுகள் இருக்குது, என்னென்ன தகவலை நம்ம சேகரிக்க முடியும், நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம், ஸோ அதெல்லாம் வந்து எப்படி நம்ம கணக்கிட்டு நம்மளுக்கான தேவைகளை வந்து எப்படி நம்ம வந்து முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டு அக்சஸ் த ப்ரோக்ராஸ். அப்போ நம்ம அதை முடிவு எடுக்கக்கூடிய திறனை வந்து எயிட் டூ டிசிஷன்ஸ் மேக்கிங், அப்போது எயிட் டூ டிசிஷன்ஸ் மேக்கிங் நம்ம கொண்டு வந்துருக்கோம் அந்த மேனேஜ்மெண்ட்டில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்தில் சாட்டிஸ்ஃபைஸ் லீகல் ரிக்குயர்மெண்ட், அதாவது சட்ட தேவைகளை பூர்த்தி செய்தல். சாட்டிஸ்ஃபைஸ் லீகல் ரிக்குயர்மெண்ட், வேரியஸ் லீகல் ரிக்குயர்மெண்ட்ஸ் லைக் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ப்ரொவிடன்ட் ஃபண்ட், அதாவது ஃபிஎஃப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ப்ரொவிடன்ட் ஃபண்ட் ஃபார் ஃபார் எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ், அதாவது இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன்ஸ், இஎஸ்ஐடைய கான்ட்ரிபியூஷன் என்ன. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் டிடக்டட் சோர்சஸ், அதாவது டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, டிடிஎஸ் டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா filling of tax returns are properly fulfilled with the help of accounting. என்ன சட்டபூர்வமான தேவைகளை பணியாளர்கள் வருங்கால நிதி வைப்பு, வருங்கால வைப்பு நிதி பராமரிப்பு மற்றும் தொழிலாளர்களுடைய ஈட்டுறுதி காப்பீட்டு பங்கு, அதாவது ஈட்டுறுதி காப்பீட்டு பங்குன்னு சொல்லும்போது அதுதான் வந்து இஎஸ்ஐனா எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க. பிஎஃப்னா எதிர்கால, அதாவது வருங்கால தேவையை வந்து வருங்கால வந்து வைப்பு நிதியை வந்து பராமரிக்கிறது. ப்ராவிடன்ட் ஃபண்டு, இப்போ நான் வந்து ஒரு வருஷம் வந்து நான் ஒரு தொழிலில் ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுறேன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா 1430 ரூபா, 1430, 1425 அந்த மாதிரி வந்து பிஎஃப்பில் வந்து எனக்கு பிடிக்கப்படும். ஏன்னா அது நான் எதிர்காலத்துக்கு வைப்பு நிதியாக நான் சேமித்து வைக்கக்கூடிய என்னுடைய பணம். அதில் வந்து ஃபங்க்ஷன்ஸு, அதாவது பாலிசிஸ் இருக்குது, அதில் வந்து பென்ஷன்ஸ்க்கு இருக்குது, அதை நம்ம எப்போ வேணால் நம்ம வந்து தேவைக்கு வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதை நான் பின்னாடி வந்து நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கான்ட்ரிபியூஷன்னா அதை இஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க. எம்ப்ளாயுடைய பாதுகாப்பு, இஎஸ்ஐ வந்து எம்ப்ளாயுடைய பாதுகாப்புக்காக அது தேவைப்படுகிறது. இப்போ நம்மளுக்கு திடீர்னு நம்ம கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கும் போது கையிலையோ கால்லையோ ஏதோ ஒன்று ஸ்க்ராச்சர் ஆகிடுச்சு, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம உடனே வந்து இஎஸ்ஐ காப்பீடு அது மூலயமா நம்ம மருத்துவமனைக்கு போயிட்டு நம்ம இலவசமாக வந்து எந்த ஹாஸ்பிட்டலில் வேணாலும் நம்ம குறிப்பிட்ட மருத்துவமனை இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அந்த மருத்துவமனையில் நம்ம இலவசமாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து அந்த இஎஸ்ஐ பயன்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ், டேக்ஸ் அட் டிடக்டட் ரிசோர்ஸ்னால் அந்த வருமான வரி பிடித்தம், வருமான வரி பிடித்தம்னு சொல்லுவாங்க. எனக்கு வருமானத்தில் இவ்வளோ பிடிக்கும், நான் ஒரு 40,000 50,000 செலவு நான் சம்பளம் வாங்குகிறேன், அப்போ சம்பளம் வாங்கும்போது
அட்லீஸ்ட் நான் 10,000 ரூபா கூட வாங்குறேன்னு வச்சுக்கிங்களேன், அந்த 10,000 ரூபாயில் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. ஒரு 30 டேஸ் நான் கண்டினியூஸாக வந்தாலும் சரி வரலனாலும் சரி எனக்கு வந்து அந்த டேக்ஸ் டிடக்ஷன் போடுவாங்க. அப்போ டேக்ஸ் டிடக்ஷனில் வந்து நான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு வரி செலுத்துகிறேன், இந்த பணத்துலேருந்து நான் வரி செலுத்துகிறேன் அப்படின்னு தான் இது சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அதுதான் வந்து டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபில்ஃபில்டு, அதாவது ஃபில்லிங் இந்த ரிட்டர்ன்ஸ் ப்ராப்பர்லி ஃபில்ஃபில்டு வித் த ஹெல்ப் ஆஃப் டு அக்கௌண்ட். அப்போ அந்த வரி அறிக்கைகளை வந்து தாக்கல் செய்தல் போன்றவற்றை வந்து கணக்கியல் மூலமாக முழுமையாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் பர் த லீகல் ரிக்குயர்மெண்ட்ஸ் இஸ் ஆல்சோ ஃபெசிலிட்டேட்டட். என்ன, சட்ட தேவைகளின்படி கணக்குகள் மற்றும் நிதிகளை வந்து அறிக்கை தயாரிக்கவும் இது உதவுகிறது. இது இந்த ஸ்டாட்டிஸ்ஃபைட் லீகல் ரிக்குயர்மெண்ட் வந்து இது தேவைப்படுகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டு இன்ட்ரெஸ்டட் குரூப். என்ன இன்ட்ரெஸ்ட் குரூப்னா வேரியஸ், நெக்ஸ்ட்டு அக்கௌண்டிங் சப்ளைஸ் அப்ரோப்ரியேட் இன்ஃபர்மேஷன் டு டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்டட் குரூப் like owners, manager, management, creditors and employees, financial institutions, tax authorities and the government. So, இவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா யார், அந்த உரிமையாளர்கள் பணியாளர்களுக்கு பயனீட்டாளர்களுக்கு தகவல் தயாரித்தல். இதுதான் என்னென்னா உரிமையாளர்கள், நிர்வாகம், கடன் ஈந்தோர், கிரெடிட்டார்ஸ்னா கடன் ஈந்தோர், ஸோ கிரெடிட்டார்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் பணியாளர்கள், நிதி நிறுவனங்கள் என்ன ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நிதி நிறுவனங்கள், வரி விதிப்பு டேக்ஸ் அத்தாரிட்டி அண்ட் த கவர்மெண்ட் அதிகாரிகள் அரசாங்கம், இது என்ன, இது அனைத்துக்குமே என்னென்னா கணக்கியல் தயாரித்தல் வந்து தகவலை வந்து தருவதற்கு இந்த இன்ஃபர்மேஷன் டு இன்ட்ரெஸ்டட் குரூப் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லீகல் எவிடன்ஸ். இந்த லீகல் எவிடன்ஸ் வந்து உங்களுக்கு முக்கியமாக எல்லா இடத்துலையும் தேவைப்படும். அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆர் ஜென்ரலி அக்செப்டட் ஆஸ் எவிடன்ஸ் இன் கோர்ட்ஸ் ஆஃப் லா அண்டு அதர் லீகல் அத்தாரிட்டி இன் த செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட்ஸ். சட்ட சான்றாக இருத்தல், பொதுவாக நீதிமன்றத்துக்கு வந்து வழக்கு தொடரும் போது எனக்கு வந்து ஒரு பொருளை நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா அந்த பொருளுடைய பர்ச்சேஸில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, நான் வந்து அந்த ஓனர்கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது உங்கள் பொருளில் எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுங்கள், இல்லை என்னுடைய மணி ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்றான். அப்போ அவங்க வந்து என்னுடைய மணி ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறேன்னா லீகலாக வந்து கோர்ட்டில் வந்து நான் சப்மிட் பண்ணுறேன். என்னென்னா என்னுடைய டாக்குமெண்ட்ஸை வந்து நான் சப்மிட் பண்ணும்போது என்னுடைய பொருள் இந்த மாதிரி டேமேஜ் ஆகிருக்கு, ஆனால் வந்து நிர்வாகம் தான் அது கவரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க மேலே சட்ட ரீதியாக நான் வந்து ஒரு குற்றத்தை சமர்ப்பிக்குன்னா அதுக்கு வந்து ஒரு லீகல் என்ன சொல்கிறாங்க, ஒரு எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நான் பெற்றுக்கொள்ள முடியும். அவங்கக்கிட்டேருந்து நான் வந்து கோர்ட் மூலிமா நான் வந்து பெற்றுக்கிறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும், அதுதான் சொல்ல வராங்க, அதுதான் லீகல் எவிடன்ஸ். காம்படேஷன் ஆஃப் டேக்ஸ் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆர் த பேசிக் சோர்ஸ் ஃபார் காம்படிஷன் அண்டு செட்டில்மெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அண்டு அதர் டேக்ஸஸ் வரி கணக்கிடுதல், வருமான வரி மற்றும் இதர வரிகள் கணக்கிடுதல் மற்றும் செலுத்துதலின் கணக்கோடுகள் அடிப்படையில் ஆதாரமாக இருக்கின்றன. இந்த காம்படிஷன் டேக்ஸ் வந்து இப்போ நம்ம வரி செலுத்துகிறோன்னா வச்சிங்கன்னா 60,000 சம்பாதிச்சா டேக்ஸ் பே பண்ணணும். ஓகேங்களா, வருஷத்துக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு டேக்ஸ் பே பண்ணினே இருக்கணும். மந்த்லி டேக்ஸ் வந்து 2% சம்திங் பிடிப்பாங்க. அப்போ அந்த 2% அந்த 3% வந்து நம்ம வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அதுதான் அந்த பாயிண்ட்டில் சொல்லப்பட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் டூரிங் மெர்ஜர். When two or more business unit decide to merge,
decide to merger. Accounting records provide information for deciding the term of merger and any compensation payable has a consequence of merger. இணைப்பின் போது தீர்வு செய்தல். என்ன இணைப்பின் போது? இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வணிக நிறுவனங்களை இணைக்கும் போது இணைப்பு நிபந்தனைகளை வந்து ஏற்படுத்துவதற்கு இணைப்பின் விளைவாக செலுத்த வேண்டிய ஈடு செய்த தொகை முடிவு செய்வதற்கு தேவையான தகவலை அளித்தல். இப்போ நானும் ஒரு என்னுடைய ஃப்ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறோம், ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து. அப்போது அந்த கம்பெனியில் இல்லை எனக்கு தேவையான லாபத்தையும் நான் நஷ்டத்தையும் வந்து எனக்கு ஈடு செய்யணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒரு லீகலாக வந்து கொண்டு போகிறேன். என்னுடைய தகவலை வந்து நான் கொண்டு போய் அதன் மூலயமா என்னுடைய எனக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அந்த தகவலை மட்டும் நான் எடுத்துன்னு எனக்கு தேவையான ஷேர்ஸ் மட்டும் நான் வந்து நான் எடுத்துக்கிறேன் அந்த கம்பெனியிலேருந்து. ஸோ அதுதான் வந்து இணைப்பின் போது தீர்வு செய்தல் சொல்லாங்க. ஓகே, சிலபஸ் முடிஞ்சிச்சு. இது இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின், இதில் வந்து 5 மார்க்லையும் கேட்பாங்க இல்லை 3 மார்க்லையும் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சிலபஸ் நம்ம நாளைக்கு பார்ப்போம்.